அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம கமாடிட்டியில் டெய்லியுமே ஒரு நல்ல ப்ராஃபிட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து டைரெக்டாகவே நம்ம சார்ட்டோட ப்ளஸ் எம்டிஎம் ப்ராஃபிட்டும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நியூ நண்பர்கள் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற பட்டனை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரெட் கலர் பட்டனை. இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஓவராலாக மார்க்கெட் ட்ரெண்டு எப்படி இருக்குன்றத நம்ம இன்றைக்கி அனலைஸ் பண்ணலாம். நேற்று வந்து போட்ட வீடியோவில் பார்த்திங்கன்னா காப்பர் உங்களுக்கு அப் ட்ரெண்டில் இருக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். காப்பர், ஜிங்க்கு எல்லாமே ஓவரால் வந்து அப் ட்ரெண்டு தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காப்பர் வந்து டார்கெட் வந்து 460 வரைக்கும் நம்ம டார்கெட் கொடுத்துருந்தோம். நேற்று வந்து 437 இருந்தது. நேற்று வீடியோவை நீங்கள் க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி வந்து பாருங்கள், காப்பர் 446, இன்னுமே 460 வரைக்கும் டார்கெட் நீங்கள் வெயிட் பண்ணலாம். அது மாதிரி ஜிங்க் வந்து 175 பிரேக்கான பை பண்ணி பை கால் கொடுத்துருந்தோம். இன்றைக்கி 177.80 இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம காப்பர் பை பண்ணலாமானா நம்ம சார்ட்டில் போய் பார்க்கலாம். சார்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம 10:30 ஸ்டார்ட் பண்ணுறோம். 10:30 மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10:30 444 நம்ம பை பண்ணியிருக்கோம். ஸ்டாப் லாஸ் வந்து 442, 2 ரூபா தான் ஸ்டாப் லாஸு. அதாவது ஒரு மெகா பை பண்ணியிருந்தீங்கன்னா 2000 லாஸ். அதாவது எப்படின்னா ஸ்டாப் லாஸ் டூர் ஆச்சுன்னா 2000. ப்ராஃபிட் வந்து நம்ம எப்பயுமே அன்லிமிட்டெட் சொல்லியிருக்கோம். இப்போ 447 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இனிமேல் நம்ம கன்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே வரும். 460 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணுறோங்கிறது. லிமிட் வந்து நம்ம 460 தான் போகுன்றது நம்மளுக்கு கிடையாது. சார்ட் என்ன சொல்லுதோ நம்ம அதை தான் ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் நம்மளால் பண்ண முடியுது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா 437 நம்ம அப்போயே வந்து பை ட்ரெண்ட் தான் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து 447, அதாவது 10,000 நம்ம சொன்னதுலேருந்து ஈவினிங் கூட நம்ம ஒரு சின்ன வீடியோ அப்லோட் பண்ணலாம். நல்ல எந்த அளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து அடுத்தது வந்து ஜிங்க் வந்து பார்ப்போம். ஜிங்க் வந்து பார்த்திங்கன்னா நேற்று எந்த ப்ரைஸில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நம்ம மார்னிங்லேயே ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். திருப்பி வந்து இன்றைக்கி மார்னிங் வந்து இப்போ தான் உங்களுக்கு பை ட்ரெண்டு ஆரம்பிச்சிருக்கு. அதாவது 75 பிரேக்கானவே நல்ல பை ட்ரெண்டுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். 78 இருக்குது. கண்டினியூ ஆகும் கம்பல்சரி. நம்ம நேற்று சொன்னது வந்து 203 வரைக்கும் டார்கெட் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு டார்கெட் 84, அதுக்கடுத்து 93, 97, 203 வரைக்கும் நம்ம டார்கெட் கொடுத்துருக்கோம். கம்பல்சரி நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணுவோம். ஜிங்கில் தான் நம்ம மிகப்பெரிய ப்ராஃபிட் புக் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம். அது கம்பல்சரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேல் வந்து ஃபுல்லாகவே ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். நீங்கள் நல்ல ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். ஓகே நண்பர்களே, நியூ நண்பர்கள் இந்த சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் சொல்கிறது மார்க்கெட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டிப்ஸ் வாங்கி தயவுசெய்து பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டில் இருந்தது. இப்போ தான் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் தைரியமாகவே பை பண்ணலாம். நம்ம ரெகுலராக நம்ம எப்பயுமே சில ரூல்ஸ் மட்டும் நம்ம சொல்லுவோம். மார்க்கெட்டில் கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க, டிப்ஸ் வாங்கி பண்ணாதீங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, தெரிய இண்டிகேட்டர்ஸ் மட்டும் நம்ம சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணி, அது பை வந்தால் பை, செல் வந்தால் செல், ப்ளஸ் மினிமம் ஸ்டாப் லாஸ் அன்லிமிட்டெட் ப்ராஃபிட். அதாவது மினிமம் ஸ்டாப் லாஸ்னால் என்னென்னா 2000 நம்ம ஒரு ட்ரேடிங்கில் ரிஸ்க் எடுப்போம். ப்ராஃபிட்டும் அன்லிமிட்டெட் எவ்வளோ வேணாலும் வரலாம். அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். மற்றவங்க கூட மேட்ச் பண்ணுறப்ப இந்த ஒரு ரூல்ஸு தான் நம்மளுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக அமையுது. மற்றவங்க ப்ராஃபிட் வந்து 2000, 3000 வந்துமே புக் பண்ணிடுவாங்க. லாஸ் வந்து 20,000, 50,000 வரைக்கும் கூட வெயிட் பண்ணுவாங்க வந்துடும்ட்டு. நம்ம அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. மினிமம் ஸ்டாப் லாஸ் அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் இந்த கான்செப்டில் தான் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஓகே நண்பர்களே, நம்ம இன்னும் நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம் மார்க்கெட்டில். இன்னொரு வீடியோவில் நல்லா அனலைஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காப்பர் 447.24, ஜிங்க் வந்து 177.85 இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் நம்ம பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, அனைவருக்கும் நன்றி. இந்த சேனல் நியூவாக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கால் பண்ணி மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துதான் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைச்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, நன்றி.